உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உன்னை கட்டாயப்படுத்துனாங்களா? அப்போ எதுக்கு அங்கே இங்கே நின்று ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? சந்திரா உக்காரு. என்னது இது? காஃபி கொடுக்கும்போது காஃபின்னு சொல்லிட்டு கொடு. என்னத்தை குடிக்கிறோம்னே தெரிய மாட்டேங்குது. நல்லா சமைக்க தெரியும்னு உங்கள் அம்மா சொன்னாங்க. என்னை வச்சு தான் சமையல் ட்ரைனிங் எடுக்க போறியா நீ? நான் கற்பனை பண்ண வாழ்க்கைக்கும் வாழ்ற வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லடி. எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்ன குத்தம் நடந்தா குத்தம். எனக்கும் வேற எந்த வழியும் இல்லையா? எதுவும் பேசாம வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். அவர் நார்மலா பேசுறதே என்னால தாங்க முடியல. இதுல டியூட்டி இல்லாத டைம்ல அவளை குடிச்சிட்டு பேசுறது என்னால காது கொடுத்து கேட்க முடியலடி. என்னங்க மளிகை சாமான் தீர்ந்துருச்சு, வாங்கணும். நீ உங்க வீட்டுல ஒரே பொண்ணு தானே? ஆமா. உங்க வீட்டுல யாரு வாங்குவா? அப்பா தான் வாங்குவாரு. இங்க நீயே பழகிக்கோ. நேரா போய் ரைட்ல திரும்பினா மல்லிகை கடை. எப்பவும் நானே வாங்கி தர முடியாது. இப்ப நான் இல்லைன்னு நினைச்சிட்டு நீயே போயிட்டு வாங்கு. போ, சீக்கிரம் வாங்கிட்டு வா. காசு கொடுங்க. அது யாரு? சதான்னு சொல்லிட்டு பிசி ஸ்ட்ரீனிங்காக அப்பா கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணவர். அது பின்ல பைன் ஃபாரஸ்ட் தானே, கொடைக்கானலா? ஆமா. மதுரையிலிருந்து கொடைக்கானல் போயிருக்கீங்க? எப்படி, பஸ்ஸில் போனீங்களா இல்ல பைக்கில் போனீங்களா? அன்னைக்கே ரிட்டர்ன் ஆயிட்டீங்களா இல்ல ரூம் எதுவும் போட்டிங்களா? ஏ மாமா, உங்ககிட்ட மருந்து அரைக்க வந்த பையன் உங்க பொண்ணையும் சேர்த்து அரைச்சிட்டு போயிருக்கேன், உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா?
இவன் ஏன் மூஞ்சியை உம்முன்னு வச்சிருக்கான்னு எனக்கு தெரியாமலே இருந்துச்சு. இவ இத்தனை நாளா எங்கூட படுக்கும் போதெல்லாம் அவனே தான் நினைச்சிட்டு இருந்திருக்கா. வெளி தெரிஞ்ச அசிங்க எனக்கு தான். என்னை இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே. இனிமே வீட்டுக்கு வராதீங்க. இங்கே இருந்த பிரச்சனையை சரி பண்ண பாரு. வீட்டுக்கு வரணும்னு யோசிக்காத. அவர் என்ன சொன்னாலும் கேட்டு நட. நல்லா இரு. சந்திரோட புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சுடா. அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு இதை சொல்லி அசிங்கப்படுத்திருக்கான். இளவங்க தங்கச்சிக்கு போனை போட்டு அழுது புலம்பிருக்காடா. பாவடா சந்திரா. வைப்பா, நீ போய் ரூம் ரெடி பண்ணு. இது உன்னோட. ஹலோ சார். ஊருமுழுக்க லாக்டவுன் போட்டுருக்கு, நீ என்ன எங்கே என்ட்ரி போட்டுட்டு இருக்க சார்? அது ஏ, நீங்கள் எதுக்கடா வந்தீங்க? ஊர் சுற்றி பார்க்கலாம் வந்தேன் சார். கொடைக்கானலுக்கு குடிக்க வந்த பசங்க தானே நீங்கள்? போ, கொரோனா சத்திடாமல் ஊர் போய் சார். போ. இந்த இங்கே இன்னொரு மேனேஜர் இருப்பாள்ல, அவன் எங்கே? அவங்க நெக்ஸ்ட் பிளாக்ல இருக்காங்க. நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சார். இல்லை, நானே சொல்லிக்கிறேன் சார். சார், எல்லாம் கிளம்புங்க, கிளம்புங்க, போங்க. மர்டர் கேஸ்ல ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்த அக்யூஸ்ட் பையன் அவன். நான் அவ்வளோ சொல்லியும் நீ அவனே கொஞ்சிக்கிட்டு திரிகிற. சார், நான் கேட்க மாட்டியா? எந்த ஊர் டி நீ? கோயம்புத்தூர். பழமணி இல்லை, இப்போ எனக்கு அங்கே யாரும் இல்லை. நான் இங்கே தான் தங்குவேன். இங்கே எப்படி இருப்பேன் நீ? அவன் வந்து உன்னை பார்க்க, நீ போய் அவனை பார்க்க. இந்த வேலை தானே பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸு கூட படித்தவங்க யார் வீட்டுக்காவது ஓடுரு, இங்கே இருக்காத. யாருக்கு ஃபோன் அடிக்கிறேன்? சதாக்கு. போதையா மறதியான்னு தெரியல. வீட்டுக்கு வரேன்னு சொன்னா வர சொல்ல. அவன் இங்க வர சொல்லு, வர சொல்லு, இங்க வர சொல்லு, வர சொல்லு. ஹலோ சதா, அந்த போலீஸ்காரர் இங்க வந்து பிரச்சனை பண்றாரு, கொஞ்சம் ரிசார்ட்டுக்கு வாங்க. சரி சூர்யா, கிளம்புவோருக்கு சூர்யா என் வீட்டுக்கு போலாம்.
என் வாழ்க்கையை கெடுத்துட்டு நீ சந்தோஷமா இருப்பியாடா? நானா எதுக்குடா அவளை கொன்ன? என்ன நான் கொன்னேனா? நீ தாண்டா அவளை கொன்ன? உன்னால தாண்டா அவசத்தை? இன்னும் இந்த பொண்ணு அறவே இல்லை. 10 வருஷம் ஆச்சு. நீ என்னடா நான் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருக்க? எதுக்குடா அவளை கொன்ன? நான் அவளே கொல்லலடா, நீ தாண்டா அவளை கொன்ன. நான் என்ன பண்ணேன்? உன்னாலே தாண்டா எல்லாமே நஷ்டமா போச்சு. நீ மட்டும் அவளை பார்க்காம இருந்திருந்தா நாங்க சந்தோஷமா இருந்திருப்போம். Mm-hmm.